ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டம் 2024 வகுப்பு 11 இயற்பியல் கொஸ்டின். இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். மறுபடியும் 35 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே ஒரு 5 கொஸ்டின் குரூப் இருக்காங்க. வாய்ப்பிருக்காங்க. அடுத்த செகண்ட் ரோமம் 4 வினா கருத்து மற்றும் இடையிலி விநாயகன் இயற்கை கட்டாய வினா. இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் எழுதி சொல்லிருக்காங்க. 8 மார்க். 9 கொஸ்டின் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு. சீரற்ற பற்றை இயக்கம் என்றால் ஒரு நீக்கம் வரையறு. அடுத்த ரோமன் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையடி விநாயகன் பெருந்தினாலு கட்டாய வினா. இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கனால நம்மளுக்கு 12 மார்க் கொடுத்துருக்காங்க. நீண்ட தொலைவுகளையே அளக்கும் முக்கோண முறையை பற்றி குறிப்பிடுக. கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேக நேரத்தை வரையறு. கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக. ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பெருக்களின் பண்புகளை விவரி. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்று கொண்டு செங்குத்து வெக்டர்களா என ஆராய்க. அடுத்த ரோமன் அனைத்து வினாக்களுக்கும் விடையடி. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ 10 மார்க் கொடுத்துருக்காங்க. நிலைமம் விளக்குக. அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. பிழை என்றால் என்ன? பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விவரி விளக்கவும். ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பெருக்களின் பண்புகளை விவரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.